என்ன செய்தியான சந்திப்பு வைக்க வேண்டி வந்தாங்க அவங்க கத்துக்கிறாங்க. நான் கட்சி வாழ போறேன் விஷயம், கட்சியை செயல்பட போற விஷயம், அது ஒரு உறுதி இல்லாத ஒரு உறுதி இல்லாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏற்கனவே எட்டு பேர் பேர் விஷயம்தான் ஒரு புரியாத விஷயம். நான் போனதே கடிக்க போன விஷயம் உண்மையா இருக்கலாம், அது அடித்துலாம் இல்லை, இவ்வளவு பிள்ளையா இருந்தது. அதுல ஒரு குடும்பத்துல சொந்தத்துல பத்து பேர் மாறுபட்ட கருத்துகள் இருந்தது. அமையும் நினைக்கிறேன். சொத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள், ஊழல், மோசடி போன கடைகளுக்கு கைமாற்றப்பட்டன, லட்சம் மோசடி செய்யப்பட்டதாக மக்கள் சொல்லிடலாம். இது சொன்னா வருங்காலத்துல யாழ் மாநகர மக்கள் அவங்க என்னென்றால் ஊடகங்கள் சரி, இப்ப எல்லா ஊடகங்களிலும் எதிர்கட்சிக்காரர்களும் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை என்ன
கட்சி விசாரணை செய்ய இல்லையா? சம்பந்தப்பட்ட ஒருவரோட நாலு ஆளுநர் இருந்த போறதில்லை பெரும்பாலும் தனிச்சோ அல்லது ஆளுங்கட்சியின் அதாவது பிஜேபி கட்சி தகுந்த தெலங்கா சுந்தர கட்சியோடையோ அல்லது முஸ்லீம் அவையோ ஒரு அஞ்சு இன்னும் அதான் யோசிக்கலாம். அவன் கல்லையை போதாது என்ன கொச்சப்படுத்த விளக்கிட்டு இருக்கான். பேரில் எந்த கதையில பாதுகாக்கிறது என்ன கொச்சப்படுத்த விளக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கு இந்த இந்த வெளியளவு நான் பயப்பட போவதில்லை. நான் இது இது இதில் குறைவிட்டேன். இப்படி இப்படியே அரசியல் உயிருக்குமா இருந்தால் நான் நாளைக்கோ ஆறு மாசமோ இந்த பதவியை ராஜினாமா செய்து இப்படி இப்படியெல்லாம் அப்படி இருக்கிறது அத்தன்ட்டு நான் மீடியா அங்கே ஒரு குரல் நடந்தால் அது இப்படி தான் செய்யறது, இங்கே ஒரு குரல் நடந்தால் இப்படி தான் செய்யறது. அதுக்கு துணை போகாது. அது உங்களோட பத்திரிகையும் துணை போனது. நான் அதுக்காண்டி பத்திரிகை தர்மம் அது உங்களை அது சார்ந்த அல்லது உங்களுக்கு செய்தியில் பொறுத்த செய்திகள் அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஜோதி அது ஒருவர் தான் ஜோதி இருக்கிறது தான் அந்த உலக மோசம் சொல்லிவிட்டு வந்தேன். அவர் வந்து இந்த தமிழ் கட்சியிலேயே கூடுதலான பாகம் பங்கு கூட வகித்தவர். உள்ளார போய்கொண்டிருக்கிறது.